வணக்கம் யூவர்ஸ், வெல்கம் டு அவியகரி சேனல். ஸ்டோரி டைம் எபிசோட்ல நார்னியாவோட த லைன், த விச் அண்ட் த வார்ட்ரோப்ங்கிற பார்ட் பார்த்துட்டு இருக்கோம். இதோட ப்ரீவியஸ் எபிசோட்ஸ் அப்புறம் நார்னியாவோட ஃபர்ஸ்ட் பார்ட் த மெஜிஷியன்ஸ் நெஃப்யூ ஓட சாப்டர்ஸ் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். அதை பார்க்காதவங்க லிங்க் யூஸ் பண்ணி அதை பார்த்துட்டு இதை பாருங்க. ஸ்டோரிக்குள்ள போறதுக்கு முன்னாடி, இந்த கோவிட் டைம்ல நம்ம யாரும் முடிஞ்ச வரைக்கும் வெளியே போகாம இருக்கலாம். அப்படியே வெளியே போக வேண்டியிருந்தாலும் சோசியல் டிஸ்டன்சிங் மெயின்டைன் பண்ணலாம். மாஸ்க் மறக்காம போட்டுட்டு போங்க. திரும்ப வீட்டுக்கு வந்ததும் கை கால் கழுவிடுங்க, முடிஞ்சா குளிச்சிடுங்க. இப்போ நம்ம ஸ்டோரி கூட்டிட்டு போக இவங்க எல்லாரும் கீழே இறங்கி வரத பார்த்து லூசியும் சூசனும் ஒரு புதர்க்குள்ள போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. ஒயிட் விச்சோட ஆளுங்கள்ல யாராவது ஒருத்தராவது லூசியவோ சூசனையோ பாத்திருந்தா இவங்க உயிருக்கே ஆபத்தா முடிஞ்சிருக்கும். நல்லவேளை அப்படி எதுவுமே நடக்கல. ஒயிட் விச்சோட ஆளுங்க டாப் ஹில்ல இருந்து இறங்கி வந்த வேகத்துக்கு அந்த பூமியே கொஞ்சம் லைட்டா ஆட ஆரம்பிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம அந்த புதருக்கு மேல நிறைய வல்ச்சர்ஸும் வவ்வால்ஸும் பறந்துட்டு இருந்தது. எந்த நேரத்திலயும் அந்த புதர் கொஞ்சம் அசைஞ்சிருந்தாலும் இவங்க ரெண்டு பேரும் மாட்டிருப்பாங்க. லூசியும் சூசனுமே இது மத்த நேரமா இருந்தாக்க பயந்து போய் கத்திருப்பாங்க. ஆனா அஸ்லான் அவமானப்பட்டு இவ்வளவு கோரமா செத்ததை பார்த்ததுக்கு அப்புறம் அந்த சோகத்திலேயே அவங்களால எதுவுமே பேச முடியல. அந்த இடம் கொஞ்சம் அமைதியானதுக்கு அப்புறம் சூசனும் லூசியும் அந்த புதரை விட்டு வெளியே வர ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் போயிட்டாங்கன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் இப்ப மெதுவா அந்த டாப் ஹில்க்கு போக ஆரம்பிக்கிறாங்க. இப்போ கொஞ்சம் கொஞ்சமா விடியவும் ஆரம்பிக்குது. ரெண்டு பேருமே அஸ்லான் கிட்ட போய் முட்டி போட்டு உட்காடுறாங்க. அப்படியே அஸ்லான் மேல சாஞ்சிட்டு அவங்களால எவ்வளவு அழ முடியுமோ அவ்வளவு நேரத்துக்கு அழுதுகிட்டே இருக்காங்க. அவரோட கட்டுகளை பிரிக்கிறதுக்காக ட்ரை பண்றாங்க. ஆனா ஒயிட் விச்சோட ஆளுங்க ரொம்ப டைட்டா கட்டி இருந்ததுனால இந்த சின்ன பொண்ணுங்க ரெண்டு பேராலையுமே அதை அவுக்க முடியல. இப்ப எங்க இருந்தோ குட்டி குட்டியா ரெண்டு மூணு எலிங்க அஸ்லான் கிட்ட வருதுங்க. அஸ்லானோட பாடிய சாப்பிட்டதான் வராங்கன்னு நினைச்சிட்டு லூசியும் சூசனும் அதுங்களை துரத்த ஆரம்பிக்கிறாங்க. ஆனா நிறைய மவுஸ் கிட்ட நெருங்க நெருங்க லூசிக்கு ஒரு விஷயம் புரிய ஆரம்பிக்குது. சூசன், இவங்க எல்லாரும் அஸ்லானோட கட்டுக்களை பிரிக்கிறதுக்காக வராங்க. அங்க பாருன்ட்டு லூசி சூசனுக்கு காட்ட சூசனும் அதை பாக்குறாங்க. நிஜமாவே அங்க நூத்துக்கணக்கான எலி வந்து அஸ்லான் கட்டுக்களை தன்னோட பல்லால கடிச்சு அவிழ்த்து விடுதுங்க. என்னால இதை நம்பவே முடியலன்ட்டு சூசன் சொல்ல லூசியும் என்னாலதான் இவங்க நல்ல எலி போல இருக்கு, ஆனா பாவம் அஸ்லான் செத்துட்டாருங்கிறத தெரியாமலேயே இவங்க எல்லாம் அவருக்கு ஹெல்ப் பண்றதுக்காகவே வந்திருக்காங்கன்ட்டு லூசி சொல்ல சூசனும் அதை ஒத்துக்கிற மாதிரி அமைதியா பாத்துட்டு இருக்காங்க. அந்த குட்டி எலி எல்லாம் கயிறை கடிச்சு அவிழ்த்து விட்டதுக்கு அப்புறம் சூசன் லூசிக்கு தெரிய ஆரம்பிக்குது. இப்போதான் லூசிக்
லூசி சொல்ல, எனக்கும் தான் குளிருது லூசி, வா நாம எழுந்திருச்சு நடந்து போலான்ட்டு சூசன் சொல்றாங்க. ரெண்டு பேரும் எழுந்திருச்சு ஈஸ்ட் பக்கமா போய் நின்னு கீழே பாக்குறாங்க. அந்த இடமே கிரே கலர்ல இருக்கு, கடலும் ரொம்ப அமைதியா இருக்கு, தூரத்துல வானம் ரெட் கலர்ல ஆயிட்டு இருக்கிறத பாக்குறாங்க. ரெண்டு பேருக்கும் அஸ்லான விட்டுட்டு அவங்களோட இருப்பிடத்துக்கு போகவே மனசு இல்ல. அஸ்லான சுத்தி சுத்தி நடக்க ஆரம்பிக்கிறாங்க. அவங்களுக்கு கால் வலிக்கிற வரைக்கும் நடந்துகிட்டே இருக்காங்க. இப்ப அவங்களுக்கு ஒயிட் விச்சோட காயர் பேலஸ் தெரிய ஆரம்பிக்குது. அது ஒரு கோல்டு கலர்ல ஒரு தின் லைனா தெரிய ஆரம்பிக்குது. ரெண்டு பேரும் அந்த காயர் பேலஸே பாத்துட்டு நிக்கும் போது திடீர்னு அவங்களுக்கு ஒரு பெரிய சத்தம் கேக்குது. ஏதோ டேபிள் வெடிச்சு கீழே விழற மாதிரி சத்தம் கேக்குது. அது என்ன சத்தம்ட்டு லூசி பயந்து போய் சூசன் கைய பிடிச்சிட்டு கேக்க, எனக்கு திரும்பி பார்க்கவே பயமா இருக்கு லூசி, ஆனா நம்மள சுத்தி ஏதோ ஒண்ணு மோசமா நடந்துட்டு இருக்குன்ட்டு சூசன் சொல்ல, ஐயோ ஒயிட் விச்சோட ஆளுங்க திரும்ப வந்து அஸ்லான என்னமோ பண்றாங்க, வா நம்ம அவருக்கு போய் ஹெல்ப் பண்ணலான்ட்டு லூசி சொல்லிட்டு திரும்பி பார்க்க சூசனும் திரும்பி பாக்குறாங்க. இப்போ சூரியன் கொஞ்சம் கொஞ்சமா மேல வந்துட்டு இருக்கிறதுனால அங்க இருக்கிற இடமே வேற மாதிரி தெரிய ஆரம்பிக்குது. எல்லாமே பிரகாசமா இருக்க, ஆனா அந்த ஸ்டோன் டேபிள் மட்டும் உடஞ்சு போயிருந்தது. அங்க இருந்த அஸ்லான காணோம். ரெண்டு பேரும் பதறி போய் அந்த ஸ்டோன் டேபிளையே சுத்தி சுத்தி தேடுறாங்க. ஒயிட் விச்சோட ஆளுங்க திரும்ப வந்து அஸ்லானோட பாடிய தூக்கிட்டு போயிட்டாங்கன்ட்டு லூசி அழ ஆரம்பிக்கிறாங்க. சூசனுமே இப்ப அழ ஆரம்பிக்கிறாங்க. யாரு எப்படி இங்க வந்தா, எப்படி அஸ்லானோட பாடிய தூக்கிட்டு போனாங்க, இது என்ன மேஜிக்னு சூசன் கேக்க, ஆமா இது ஒரு கிரேட் மேஜிக்னு ஒரு வாய்ஸ் கேக்குது. சத்தம் வந்த இடத்தை நோக்கி லூசியும் சூசனும் திரும்பி பாக்குறாங்க. அங்க அஸ்லான் ரொம்ப கம்பீரமா நின்னுட்டு இருக்காரு. அவரோட முடி எல்லாம் திரும்ப வளர்ந்துருந்தது. அஸ்லான பார்த்ததும் ரெண்டு பேரும் அஸ்லான் கத்திக்கிட்டே போய் அவரை கட்டி பிடிச்சுக்கிறாங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு பயந்து இருந்தாங்களோ அவ்வளவுக்கு அவ்வளவு இப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. அஸ்லான், நீங்க அப்போ செத்து இருந்தீங்களேன்ட்டு லூசி சந்தேகமா கேக்க, ஆனா இப்போ இல்லமான்ட்டு அஸ்லான் சொல்றாரு. அந்த ஒயிட் விச் உங்களை கத்தியால குத்துனத நாங்க ரெண்டு பேருமே பார்த்தோம், எப்படி நீங்க உயிரோட வந்தீங்க, நீங்க ஒன்னும் பேய மாறலையேன்ட்டு சூசன் கேக்க நினைக்கிறாங்க. ஆனா அவங்களால
அந்த வார்த்தைய சொல்ல முடியல. அதை புரிஞ்சுக்கிட்ட அஸ்லான் சூசனோட நெத்திய நக்குறாரு. இப்ப சூசனுக்கு ஒரு நல்ல ஸ்மெல்லும் அவரோட வார்ம்னஸும் கிடைக்குது. இப்ப சொல்லு சூசன், நான் உனக்கு வேற மாதிரி தெரியறேனான்ட்டு அஸ்லான் சூசனை பார்த்து கேட்க, லூசியோ இல்ல அஸ்லான், நீங்க நிஜம்தாங்கிறத நாங்க புரிஞ்சுக்கிட்டோம்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் அஸ்லானை திரும்ப கட்டி பிடிச்சி முத்தமா கொடுக்க ஆரம்பிக்கிறாங்க. எல்லாரும் அமைதியானதுக்கு அப்புறம் சூசன் தான் முதல்ல கேக்குறாங்க, அஸ்லான் இதுக்கெல்லாம் என்ன அர்த்தம்ட்டு ஸ்டோன் டேபிள காமிச்சு கேட்க, இப்ப அஸ்லான் பொறுமையா ரெண்டு பேருக்கும் எக்ஸ்பிளைன் பண்ண ஆரம்பிக்கிறாரு. இதுதான் டீப் மேஜிக். என்னதான் அந்த ஒயிட் விச்சுக்கு டீப் மேஜிக் பத்தி படிச்சிருந்தாலும் அவ அதை இன்னும் நல்லா புரிஞ்சிருக்கலாம். நான் உங்களுக்கு இன்னும் விவரமா சொல்றேன். ஒரு துரோகிக்காக தப்பே பண்ணாத ஒருத்தன் தன்னோட உயிரை தியாகம் பண்ண முன் வந்தா, அதுவும் இந்த ஸ்டோன் டேபிள்ல அவன் உயிர் போச்சுனாக்க, இந்த ஸ்டோன் டேபிள் உடஞ்சி அவன் சாவுல இருந்து மீண்டு வருவான். எட்மண்ட்காக என்னோட உயிரை நான் தியாகம் பண்ண முன் வந்தேன், அதனாலதான் இந்த ஸ்டோன் டேபிள் உடஞ்சி திரும்ப நான் உயிரோட வந்திருக்கேன். இப்ப என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாம் திரும்ப ஏங்கிட்டே வரா மாதிரி இருக்குன்ட்டு அஸ்லான் சொல்ல, சந்தோஷத்துல லூசி கை தட்டி குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. அஸ்லானுமே ரொம்ப சந்தோஷமா இருந்தாரு. இவங்க ரெண்டு பேரையும் ஓடி பிடிச்சு விளையாட கூப்பிட்டாரு. குழந்தைகளா முடிஞ்சா என்ன பிடிக்க ட்ரை பண்ணுங்கன்ட்டு அஸ்லான் ஓட ஆரம்பிக்க, லூசியும் சூசனும் அஸ்லான பிடிக்க ட்ரை பண்றாங்க. அஸ்லான் அவரோட உயிரை தியாகம் பண்ணி திரும்ப வந்ததால அவருக்கு இப்ப இன்னும் பவர் ஜாஸ்தியான மாதிரி தோணுச்சு. லூசியாலையும் சூசனாலையும் அஸ்லான பிடிக்கவே முடியல. அவங்க ரெண்டு பேரும் அவங்க வீட்டு பூனை குட்டி கிட்ட விளையாடுற மாதிரி அஸ்லான் கூட விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஆனா யாருமே டயர்ட் ஆகல. அவ்வளவு ஏன், லூசி சூசன் நேத்து நைட்டு தான் டின்னர் முடிச்சிருந்தாங்க. இவ்வளவு நேரமா அவங்க சாப்பிடவும் இல்ல தண்ணியும் குடிக்கல. ஆனா அவங்களுக்கு அதை பத்தி நான் ஞாபகமே வரல. ரொம்ப நேரம் கழிச்சு அஸ்லான் உட்கார அவர் மேல லூசியும் சூசனும் சாஞ்சி படுத்துக்கிறாங்க. இப்ப நம்ம வேலையை பார்க்கலாம், ரெண்டு பேரும் உங்க காதை மூடிக்கோங்க, நான் இப்ப கர்ஜிக்க போறேன்னு சொல்ல, லூசியும் சூசனும் ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம உடனே அவங்களோட காதை மூடிக்கிறாங்க. அஸ்லான் இப்ப எழுந்து நின்னு பெருசா கர்ஜிக்க, அங்க அவர் முன்னாடி நின்னுட்டு இருந்த ட்ரீஸும் அங்க இருந்த புல்லும் அவரை பார்த்து பெண்டாயி நிக்குது. அஸ்லான் இப்ப லூசி சூசனை பார்த்து, நாம ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கு, அதனால நீங்க என் மேல ஏறி உட்காருங்கன்னு சொல்ல, சூசன் தான் ஃபர்ஸ்ட் அஸ்லான் மேல ஏறி உட்காருறாங்க. ஏறி உட்காந்து அவரோட பிடரிய கெட்டியா புடிச்சுக்க லூசி அதுக்கப்புறம் ஏறி உட்காந்து சூசனோட இடுப்ப கெட்டியா புடிச்சுக்கிறாங்க. அஸ்லான் இப்போ எழுந்திருச்சு நின்னு ஒரு குதிரையை விட வேகமா ஓட ஆரம்பிக்கிறாரு. அந்த டாப் ஹில்ல இருந்து கீழே இறங்கி அடர்ந்த காட்டுக்குள்ள போய் மறைஞ்சிடுறாரு. லூசிக்கும் சூசனுக்கும் நார்னியாலேயே அவங்களுக்கு நடந்த ரொம்ப ஹாப்பியஸ்ட் மொமெண்ட் அதுதான். ரொம்ப தூரம் போனதுக்கு அப்புறம் தான் லூசி சூசனுக்கு அவங்க போயிட்டு இருக்கிறது காயர் பேலஸோட வழின்றது புரிய ஆரம்பிக்குது. அஸ்லான் வரதை பார்த்து ஒயிட் விச்சோட ஆளுங்க ஃபாஸ்டா அந்த பேலஸோட கேட்ட மூட, அதை நோட் பண்ண அஸ்லான் இப்ப லூசி சூசன் கிட்ட, நம்ம இப்போ ஒயிட் விச்சோட வீட்டுக்கு போறோம், அதனால இன்னும் என்ன டைட்டா புடிச்சுக்கோங்கன்னு சொல்ல, லூசியும் சூசனும் அஸ்லான டைட்டா புடிச்சுக்கிறாங்க. ஒரே செகண்ட் தான், அடுத்த செகண்ட் மூணு பேருமே ஒயிட் விச்சோட பேலஸ்குள்ள இருக்கிறாங்க. அங்க நிறைய ஸ்டோனால ஆன ஸ்டாச்சூஸ லூசி பாக்குறாங்க. இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறத அடுத்த வீடியோல பாக்கலாம். உங்களுக்கு எங்களோட ஸ்டோரி டைம் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.